Hello guys, ஒரு பரபரப்பான கொழும்பில் இப்போ நம்ம இங்கே போகிறோம்னு சொன்னால் பிள்ளைகள் ஆசையாக கேட்டாங்க எனக்கு ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லி. ஸோ கொழும்புலேயே ஒரு ஃபேமஸான ஸ்ரீலங்காவிலே ஃபேமஸான ஒரு ஐஸ்கிரீம் கடை தான் போகிறோம். கொழும்பில் வெள்ளை வத்தையில் இருக்குது. எல்லோரும் இப்போதே கெஸ் பண்ணியிருப்பீங்க எங்கே போகிறோம்னு சொல்லி. ஓம் ரியோ ஐஸ்கிரீமுக்கு தான் போகிறோம். இப்போ இடமெல்லாம் சேஞ்ச் பண்ணி வித்தியாசமாக இருக்குதுன்னு போட்டு சொன்னாங்க. ஸோ போய் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஏர்லியாகவே நாங்கள் போயிருக்கிறோம். சின்னவங்களுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கொழும்பில் அதுவும் ரியோ ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறாங்க. பார்ப்போம் அவங்க எப்படி எக்ஸைட்டாக இருக்கிறாங்கன்னு சொல்லி வீடியோவில் பார்ப்போம். அவுடூர் ரொம்பவே பெருசாகவும் அழகாகவும் இருந்துச்சு. அதே போல் இண்டூர் எப்படி இருக்குமான்னு சொல்லி பார்ப்போம். இண்டூர் வந்துக்கிட்டு சூப்பராக இருந்துச்சு. ஜஃப்னாவில் இருக்கிற ரியோ நல்லூரில் இருக்கிற ரியோ மாதிரியே ரொம்ப பெருசாகவும் அழகாகவும் செஞ்சுருக்கிறாங்க. பார்க்கறதுக்கே ரொம்பவே சூப்பராக இருக்குது. அப்படி ஆர்டர் கொடுக்கலாம்னு சொல்லி வந்திருக்கிறோம். ஆர்டர் நம்மளோட சாய்ஸை விட அவங்களோட சாய்ஸ் தான், குட்டீஸோட சாய்ஸ் தான் முக்கியம்னு போட்டு அவங்கள்ட்ட சாய்ஸ் பண்ண கொடுத்துருந்தோம். அவங்க ஏதோ கலர்ஃபுல்லாக ஏதாவது இருக்குமான்னு சொல்லி யோசித்து அதை சாய்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை நாங்கள் ஆர்டர் கொடுத்துருந்தோம். கூடுதலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஏதாவது ரெஸ்டாரண்ட் அல்லது ஷாப்புக்கு போனோம்னு சொன்னால் டிஃப்ரெண்ட் வெரைட்டியை தான் நாங்கள் சாய்ஸ் பண்ணுவோம். ஒரே ஃப்ளேவர்களையோ அல்லது ஒரே வெரைட்டியான சாப்பாடுகளையோ ஐஸ்கிரீமையோ சாய்ஸ் பண்ணுறது இல்லை. டிஃப்ரெண்ட்டாக சாய்ஸ் பண்ணக்குள்ளே டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இங்கே ஆர்டர் கொடுத்துட்டு முன்னுக்கு அங்கே ஐஸ்கிரீம் மேக் பண்ணுறாக்கிட்ட பில்லை கொடுத்தா அவங்க அதை பார்த்துட்டு செஞ்சு தருவாங்க. ஏர்லியாக உள்ள சிஸ்டம் தான் இப்போவும் ஃபாலோ பண்ணிக்கிருக்கிறாங்க. பட் கடை தான் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஏற்கனவே இருந்ததை விட டிஃப்ரெண்ட்டாக நல்ல பெருசாக இருக்குது கடை. நீங்களும் ஒருக்கா போயிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்ரீலங்கா வந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொழும்பு வெள்ளை வத்தையில் இருக்குது. நிறைய வெரைட்டியான ஐஸ்கிரீமை இங்கே நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். க்ரௌடை பொறுத்த வரையில் பால் டைமில் கொஞ்சம் ஓரளவுக்கு க்ரௌடாக இருக்கும். அதே இது ஈவினிங் டைமில் நைட் டைமில் ரொம்பவே க்ரௌடாக இருக்கும். வீக்கெண்டில் ரொம்பவே க்ரௌடாக இருக்கும். இது நான் ஏற்கனவே வந்திருக்கிறேன் நிறைய வாட்டி. ஸோ அந்த டைமில் எல்லாம் வீக்கெண்டில் வந்துட்டு க்ரௌடை நம்ம ரொம்பவே அதிகமாக பார்க்கலாம். யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ரியோ ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும். க்ரௌடாக இருக்கட்டும் சரி, ஐஸ்கிரீமாக இருக்கட்டும் சரி, எல்லாமே அங்கே ஸ்பெஷலாக தான் இருக்கும். ஜஃப்னாக்கு ஒரு நாளைக்கு நாங்கள் ஃபேமிலியாக நாங்கள் விசிட் பண்ண தான் இருக்கிறோம். எங்களோட ஆர்டரும் வந்தாச்சு. எங்களோட ஆர்டர் வந்துக்கிட்டு மேங்கோ, பைனாப்பிள், அதே போன்று ப்ளூபெர்ரி, ஸ்ட்ராபெர்ரி. ஐஸ்கிரீமை பார்த்தோன்னே பெரியவர் சொல்லிட்டாரு ஸ்ட்ராபெர்ரி நல்லா இருக்கான்னு சொல்லி. அவர் ஸ்ட்ராபெர்ரி தான் ஆர்டர் பண்ணியிருந்தார். எப்படி ஐஸ்கிரீம் சின்னவர் ப்ளூபெர்ரி, பெரியவர் ஸ்ட்ராபெர்ரி. எனக்கு வந்துக்கிட்டு மேங்கோ ரொம்பவே பிடிக்கும். அதோட பைஃபுமோட பண்ணியிருந்தாங்க பைனாப்பிள். ஸோ எல்லோரும் ஒன் ஃப்ளேவரில் ஒன் கலரில் இருக்கணும்னு சொல்லி தான் நாங்கள் அவங்களோட சேர்ந்து சாய்ஸ் பண்ணியிருந்தோம். ஆளுக்கால் பரிமாறி ஐஸ்கிரீமை சாப்பிட்றத நோக்கம் வந்துக்கிட்டு சைக்காலஜி ரீதியாக அன்பை பரிமாறி கொடுப்பதோட நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு ஆரம்பத்திலேருந்து நம்ம பழக்கிற மாதிரி பேசிடும். ஸோ நம்ம சில விஷயங்களை ஆரம்பத்திலேருந்து பழக்கிறதுக்கு இப்படியான விஷயங்களை சின்ன சின்ன விஷயங்களில் நாங்கள் மோட்டிவேட்டாகவும் கைடாகவும் இருந்தால் அவங்களுக்கு நல்ல விஷயங்களை ஏர்லியாகவே கற்றுக் கொடுக்கலாம். எங்கே நாங்கள் சாப்பிட்டு எங்கடையும் சேர்த்து அவனுகள் வலித்து துறைச்சி அடிக்கானுங்க பாருங்கள். சரி, அவ்வளோதான் அவ்வளோதான். ரொம்பவுமே திருப்தியான முறையில் சந்தோஷமான முறையில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு வெளியாகிற டைமில் தர்மம் கட்டியிருந்தாங்க. அதையும் உஸ்மான்கிட்டே கொடுத்து நாங்கள் பழக்கியிருந்தோம். நாங்கள் இப்படியான விஷயங்களில் பிள்ளைகள்கிட்டே கொடுத்து பழக்கிறது ரொம்பவே மோட்டிவேட்டாகவும் நல்ல விஷயமாகவும் அது இருக்குமென்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றி.